வங்கக்கடலில் அந்தமான் தீவு அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் 6ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. இது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகக்கூடும். இந்த வானிலை அமைப்பு படிப்படியாக நகர்ந்து வட இலங்கையை நோக்கி வரக்கூடும். இந்த வானிலை அமைப்பு மேலும் தீவிரமடைந்து புயலாகவும் தீவிர புயலாகவும் உருவெடுக்கும் பட்சத்தில் இதற்கு மாண்டஸ் புயல் என பெயர் சூட்டப்பட உள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த மாண்டஸ் எனும் பெயரை பரிந்துரைத்துள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி மாலை வடக்கு இலங்கையை நெருங்கும். அப்போது வடக்கு இலங்கையின் தமிழர்கள் வாழும் பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. வங்கக்கடல் சீற்றத்துடன் காணப்படும். டிசம்பர் 7, 8, 9, 10 ஆகிய தேதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். இந்த மாண்டஸ் புயலின் வேகத்தால் கடல் அலைகள் 2 மீட்டர் உயரத்திற்கு மேலெழும்பும் வாய்ப்பு உள்ளது. எனவே மீனவர்கள் கண்டிப்பாக வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரேனும் கடலுக்குள் சென்றிருந்தால் அவர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக கரைக்கு திரும்பும்படி அறிவுறுத்தவும். தமிழக கடலோர பகுதிகளில் 50 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் கரையில் கட்டப்பட்டிருக்கும் படகுகளை பாதுகாப்பாக இடைவெளி விட்டு கட்டுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறிய துடுப்பு படகுகளாக இருந்தால் கரை மேல் தலை குப்புற கவிழ்த்து வைக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. டிசம்பர் 8ஆம் தேதி அதிகாலை முதல் தமிழக கடலோரத்தில் காற்றுடன் கனமழை தொடங்கும். மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் காற்றுடன் கனமழை பொழியும். இது படிப்படியாக முன்னேறி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரியிலும் கனமழை பொழியும். திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறும். ஒரு சில இடங்களில் மிக அதிக கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாண்டஸ் புயல் வலுப்பெற்று டிசம்பர் 9ஆம் தேதி கரூர், ஈரோடு, நாமக்கல், புதுச்சேரியின் ஒரு சில இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலும் கனமழை பொழிவை கொடுக்கும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. மாண்டஸ் புயலால் டிசம்பர் 7, 8, 9, 10 ஆகிய 4 நாட்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பொழியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். மாண்டஸ் புயல் டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை, பாண்டிச்சேரி இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த வானிலை அமைப்பு மெல்ல முன்னேறி அரபிக்கடலில் இறங்கும். இந்த மாண்டஸ் புயலால் தமிழகம் முழுவதும் 30 மணி நேரம் தொடர் மழைப்பொழிவு இருக்கும். பள்ளி கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மழையின் வேகத்தை பொறுத்து விடுமுறை அறிவிக்கலாம். மற்றொரு வானிலை அமைப்பு தமிழகத்திற்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மீண்டும் மழையை கொடுக்கவும் வாய்ப்பு உள்ளது. அடுத்து வரும் செய்திகளில் அந்த வானிலை அமைப்பின் நகர்வையும் பார்க்கலாம்.